கொங்கு தமிழர்களுக்கும் மக்கள் நீதி மையத்தின் உறவுகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் நம்மவர் அவர்களுக்கும் நமது துணைத் தலைவர் டாக்டர் அவர்களுக்கும் மற்றும் நமது தோழமை கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவருக்கும் நமது கட்சியின் மாவட்டம் சட்டமன்றம் தொகுதி பகுதி களப்பொறுப்பாளர்கள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் தேர்வு செய்ய போகப்படுகிற வேட்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு அப்பாஸ் அவர்கள் வந்து கேட்டார்கள், நேரமின்மை, அதனால் உங்கள் பெயரை ஸ்ரீபிரியா என்று சொல்ல வேண்டுமா ஸ்ரீபிரியா ராஜ்குமார் என்று சொல்ல வேண்டுமா? நேரம் இருந்தால் ஸ்ரீபிரியா ராஜ்குமார்னு சொல்லுங்க, நேரம் இல்லைன்னா ஸ்ரீபிரியான்னு சொல்லுங்கன்னு அவர் ஸ்ரீபிரியான்னு சொன்னார். எப்படியோ பேரை சொல்லிட்டாரு. முதல்ல உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மக்கள் நீதி மையம் எதற்காக துவங்கப்பட்டது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்மை காப்பதற்கு மட்டுமல்ல, லஞ்ச ஊழல்களை ஒழிப்பதற்காக மட்டுமல்ல. ஒரு கூட்டத்தில் நமது தம்பி சிநேகன் அவர்கள் பேரறிஞர் அண்ணா கூறியதை சொன்னார்கள், துண்டு என்பது நமது பதவி, வேஷ்டி என்பது நமது கொள்கை. அதனால் துண்டு நிலைக்க வேண்டும் என்பதற்காக வேட்டியை விட்டுவிட மாட்டோம் என்று கூறினார்கள். இன்று வேட்டி கீழே விழுந்து கொண்டிருக்கிறது, மேலே இருக்கும் துண்டிற்காக என்று அந்த துண்டையும் உடுக்கை இழந்தவன் கைப்போல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று நமது தலைவர் அதையும் அவர்களுக்கு காத்து கொடுப்பார். மக்கள் நீதி மைய உறுப்பினர்கள் அனைவரிடமும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், தேர்தல் வரப்போகிறது, தலைவர் யாரை நமது வேட்பாளராக கையை காட்டுகிறார்களோ நாம் அனைவரும் அவர்கள் வெற்றிக்காக பாடுபட வேண்டும். நாம் அனைவரும் நம்மவரின் ஒரு அங்கம் என்பதை மனதில் கொண்டு, ஒன்றே கட்சி ஒருவனே தலைவன் என்று மனதில் கொண்டு நாம் உழைத்து நமது வேட்பாளர்களின் வெற்றியை உறுதியாக்குவோம் என்று சொல்லி நாம் அரசியலை தவிர்க்க கூடாது. தவிர்த்தால் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் நம்மை ஆள்வார்கள். அதை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.